இரவு வணக்கம். தலைப்பு செய்திகள் வாசிப்பது ஆர்ஜே ரோஷினி. பண்டிகைகள் மற்றும் விழாக்களில் கடைபிடிக்க வேண்டிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 2020 இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சென்னை திரும்பியுள்ள துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, உதயகுமார் ஆகியோர் சந்தித்தனர். தொடர்ந்து அவர்கள் முதல்வர் பழனிசாமியையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அக்டோபர் 15 முதல் சினிமா தியேட்டர்களை 50% பார்வையாளர்களுடன் திறக்க அனுமதி வழங்கியுள்ள மத்திய அரசு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 5 நாட்களாக கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 75,000 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டனர். இதனால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 56.62 லட்சத்தை தாண்டியது. கொரோனா பாதிக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் ராணுவ மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் கொரோனா குறித்து பயப்பட வேண்டாம் என அவர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 84.14 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 75.95 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பு மற்றும் பொதுத் தேர்வு தேதியை முடிவு செய்வது குறித்து முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் பள்ளிக் கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறார். நடிகை காஜல் அகர்வாலுக்கு 30 அக்டோபர் மும்பையில் திருமணம் நடைபெற உள்ளது. காஜல் அகர்வாலுக்கு மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாயிருந்தன. கொரோனாவால் தியேட்டர்கள் பல மாதங்களாக மூடி கிடக்கின்றன. இதனால் புதிய படங்கள் இணையதளமான ஓடிடியின் ரிலீஸ் செய்து வருகிறார்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. கோயம்புத்தூர் 28°C, ஓரளவு மேகமூட்டம். திருப்பூர் 31°C, பெரும்பாலும் மேகமூட்டம். சேலம் 33°C, பெரும்பாலும் மேகமூட்டம். ஈரோடு 33°C, பெரும்பாலும் மேகமூட்டம். திருச்சிராப்பள்ளி 35°C, ஓரளவு மேகமூட்டம். பாலக்காடு 29°C, பெரும்பாலும் மேகமூட்டம். நீலகிரி 18°C, பெரும்பாலும் மேகமூட்டம். சென்னை 31°C, ஓரளவு மேகமூட்டம். இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மீண்டும் செய்திகளை நாளை காலை 8 மணிக்கு கேட்டு தெரிந்து கொள்ள ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.